கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நினைவுகளை அறிந்த தேவன் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இரண்டு ஒரு விலை உயர்ந்த காரை ஒரு சிறுவன் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் அதை பார்த்த அந்த காரின் உரிமையாளர் அந்த சிறுவனின் ஆசையை அறிந்து கொண்டு அச்சிறுவனை அந்த காரில் உட்கார வைத்து சிறிது தூரம் ஓட்டி கொண்டு சென்றார் பின்னர் அவரிடம் அந்த சிறுவன் உங்களின் வாகனம் மிக அருமையாக இருக்கிறது என்ன விலை என்று கேட்டானாம் அவரோ தெரியவில்லை இது என் சகோதரன் எனக்கு பரிசாக கொடுத்தது என்றானாம் அப்படியா அவர் மிகவும் நல்லவர் என சிறுவன் சொன்னான் உடனே அந்த காரின் உரிமையாளர் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உனக்கும் என் சகோதரனைப் போல ஒரு சகோதரன் வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா என்று கேட்டாராம் அந்த சிறுவன் சொன்ன பதில் அவரை ஆச்சரியப்பட வைத்துவிட்டது சிறுவன் என்ன பதில் சொன்னான் நான் அவ்வாறு நினைக்கவில்லை உங்களுக்கு கார் பரிசளித்த உங்கள் சகோதரனைப் போல நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னான் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய நினைவுகள் கூட அவ்வாறாக உயர்ந்தவையாக இருக்க வேண்டும் மனிதனின் எண்ணங்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவை அதனால் தான் நம் முன்னோர்கள் எப்பொழுதும் நல்லதையே நினைக்க சொன்னார்கள் நம் நினைவுகளை நம் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார் பரிசுத்த வேதத்தில் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று ராஜா கூறுகிறார் நம் எண்ணங்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவை நம் எண்ணங்கள் சந்தோஷம் துக்கம் எல்லாமே நம் ஆழ் மனதில் விடுகிறது நாம் அடிக்கடி எண்ணும் எண்ணங்கள் நல்லவையாக நேர்மறை எண்ணையா எண்ணங்களாக இருந்தால் நல்ல நிகழ்வுகளே நம் வாழ்வில் நடக்கும் என்பது நிச்சயம் வேதத்தில் தாவீது குறித்து நாம் பார்க்கும்போது தனது அண்ணன்மாரை பார்ப்பதற்காக போர்க்களத்திற்கு செல்கிறான் அங்கு பெலிஸ்தியர் ஆட்சதன் கோலியாத் இஸ்ரவேலை கேலி செய்து வருகிறதை பார்க்கிறான் காலை மாலை நாற்பது நாட்களாக இப்படியே செய்து வருகிறான் என்று கேள்விப்படுகிறான் என்னோடு மோத ஒருவனை முன்னிறுத்துங்கள் என சவால் விடுவதை அவன் கண்கூடாக பார்க்கிறான் இதை கேட்ட தாவிது இந்த பெலிஸ்தியனை கொன்று போட்டு இப்படிப்பட்ட அவமானத்திலிருந்து இஸ்ரவேலை காப்பாற்ற நினைவு நினைவுக்கிறான் அவன் நினைவு உயர்ந்ததாக இருந்தது சவுல் தாவிதிடம் இந்த பெலிஸ்தியனோடு மோத உன்னால் முடியாது நீ சின்ன பையன் என்கிறான் அதற்கு தாவிது கூறுகிறான் ஆடுகளை காப்பதற்காக ஒரு விசை ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் கொன்றிருக்கிறேன் இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் சேனைகளின் கத்தரி நோடு இருக்கிறார் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று தைரியமாக கோலியாத்தின் முன்பு நின்று ஐந்து கூலாங்கற்களை கொண்டு கோலியாத்தை ஜெயி ஜெயித்தான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே மற்றவர்களைப் போல பயப்படாமல் தேவன் என்னோடு என்று உயர்ந்த எண்ணத்தோடு செயல்பட்டான் உயர்வை பெற்றுக்கொண்டான் நாமும் எப்பொழுதும் நல்லதையே நினைக்கும் போது நமது வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் ஏனெனில் நம் நினைவுகளையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் ஜெபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையில் நல்ல எண்ணங்களை தருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா எதிர்மறையான எண்ணங்களை நாங்கள் விட்டுவிட்டு ஆண்டவரே உயர்வான நல்ல எண்ணங்களை நாங்கள் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை அப்பா ஆண்டவரே நல்லவற்றை நினைப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே ஏனென்றால் என் நினைவுகளின் தோற்றத்தை நீர் அறிந்திருக்கிற தேவனப்பா எங்கள் நினைவுகளையெல்லாம் வாய்க்கு செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆகவே நாங்கள் எதிர்மறையான கருத்துக்களை எங்கள் சிந்தையை விட்டு அகற்றிவிட்டு நேர்மறையான உயர்ந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை நாங்கள் கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன் பிரியமானவர்களே எப்பொழுதும் நல்லதையே நாம் நினைக்கும்போது நல்லதே நமது வாழ்க்கையில் நடக்கும் ஏனெனில் நம் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார் கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்